தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது உருவாகியிருக்கிறது. இது தொடர்ந்து வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கும் நிலையில் இது தொடர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 11ஆம் தேதி அதிகாலை வடதமிழக கடற்கரையோர பகுதிகளுக்கு அருகே வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் முன்னதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதீத கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. வரும் 9ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இன்றைக்கு காலை வெளியிடப்பட்ட அறிவிப்பில் கூட அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாகும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது அதிகாரப்பூர்வமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக அறிவித்திருக்கிறது.